வணக்கம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். அதில் வந்து சோறு சாப்பாடு அப்படின்னு சொல்கிற இடங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மிருகங்களுக்கு ஏற்ற உணவு அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் சோறு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு அரிசி சாப்பாடுலாம் கிடையாது, அந்தந்த மிருகங்கள் அந்தந்த பறவைகளுக்கு ஏற்ற உணவை தான் வந்து நான் வந்து சோறு அப்படின்னு நம்மளோட லோக்கல் பாஷையில் சொல்லியிருக்கேன். வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு அதிர்ச்சித்தக்க தகவல் வந்து உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நீங்கள் கேனடாவில் இருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து ஜென்ரலாக ஒரு கருத்து சொல்லிடுறேன். வழக்கமாக நாமெல்லாம் மனிதர்கள் சில மனிதர்கள் வந்து ஏதாவது உதவி செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மிருகங்களுக்கு பறவைகளுக்கு அட்லீஸ்ட் சோறாவது வைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து நிறைய பேர் தங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இல்லை பக்கத்தில் பார்க்கில் இருக்கிற அந்த மாதிரி இடத்துக்கு போய் அதுக்கு வந்து இந்த அணில் பறவைங்க சில பேர் வந்து கரடிக்கெல்லாம் கூட சோறு வைக்கிறாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் வேர் தே லிவ். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தி. இது குறிப்பாக வந்து நம்ம தமிழர்கள் வந்து இதில் தலை சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களோட வழக்கத்திலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோலம் மூலமாக எறும்புகளுக்கு சோறு வைக்கிறதுலேருந்து மிருகங்களை வந்து தெய்வமாக வழிபடுறது நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்கிறோம். அந்த பழக்கம் வந்து நமக்கு வந்து உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அது தொடருது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் எனக்கு பேண்டி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டு பேண்டி இருக்கிற ஒரு பேக்யார்டு, அதாவது வீட்டு பின்பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது. இங்கே வந்து நிறைய அணில் பறவைகள் எல்லாமே வரும். இங்கே நான் வந்து ஒரு 1.5 வருஷமாக இங்கே இருக்கேன். இந்த தினைக்கும் வந்து இங்கே நான் வந்து அணிலுக்கு வந்து இந்த கடலையை வைப்பேன். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே நான் வந்து இப்போ பறவைகளுக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நேற்று வந்து ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். வான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு தம்பதியினருக்கு வந்து அவங்க வீட்டு பயணம் இருக்க ஒரே ஒரு அணிலுக்கு வந்து சாப்பாடு வச்சதுனால அவங்களுக்கு வந்து $615 வந்து ஃபைன் போட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து. இதை பார்த்து எனக்கே ஷாக். என்னது உங்களோட பின் சொந்த வீட்டில் இருக்க பின்னாடி வைக்கிறதுக்கு வந்து ஃபைன் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஒரே அதிர்ச்சித்தக்க ஒரு செய்தியாக இருந்துச்சு. அப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், சரி எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரி ஃபைன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தலையை வெடிச்சு போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $500 கிட்டத்தட்ட $25,000 வரைக்கும் ஃபைன் இருக்கான். நீங்கள் வந்து இந்த மாதிரி மிருகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் வந்து உணவு வச்சிங்க அப்படின்னா இது அரசாங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அணிகளுக்கு இந்த மாதிரி பறவைகளுக்கு சோறு வைக்கும்போது அவங்க வந்து மக்களை நம்பி வந்து இருந்துருவாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி சோறு வச்சுட்டு போயிடுவீங்க, நாளைக்கு வர மனிதர்களுக்கு வந்து உங்களை மாதிரி நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, அதுங்க சாப்பாடு தேடி வரும்போது அதை வந்து அவங்க வந்து அடிச்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன மிருகங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது அதை தேடி பெரிய மிருகங்களும் வரும். அதனால் வந்து அந்த மிருகங்களுக்கும் ஆபத்து, நீங்கள் வீட்டில் நாய் பூனைலாம் வச்சிங்க அப்படின்னா அதுக்கும் ஆபத்து, அதனால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நியாயமான ஒரு கருத்து தான். பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, ஓகே நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் எதை சொல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு தெரியல, இது வரைக்கும் நீங்கள் வந்து அணில் பறவைகள்லாம் சோறு வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் கேனடாவில் ஒவ்வொரு மாநிலத்தில் ப்ராவின்ஸில் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபைன் இருக்குது. இப்போ வந்து ஆண்டாரியோவில் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஸ்டார்டிங் ஃபைனே வந்து ஹாமில்டனில் வந்து பார்த்திங்கன்னா $10,000 வந்து $25,000 வரைக்கும் ஃபைன் இருக்குது. நீங்கள் பார்க்கெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து போய் அணிலுக்கு ஃபீட் பண்ணும்போது அங்கே காப்ஸ் போலீஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஃபைன் கொடுப்பாங்க. ஸோ நீ எந்த ப்ராவின்ஸ் இருக்கீங்க அந்த ப்ராவின்ஸில் வந்து பறவைகளுக்கு குறிப்பாக வந்து இங்கே நிறைய புறாங்க வந்து நிறைய சோறு வைப்பாங்க, அங்கே ஸ்டில் இதெல்லாம் ஒட்டி நோட்டீஸ் ஓட்டிருப்பாங்க. நீங்கள் பறவைகளுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசிக்யூட்டட் அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு $10-$20 வந்து அதை செலவு பண்ணி நீங்கள் அதுக்கு உணவு வைக்கும்போது என்ன ஆகணும், ஃபைன் வந்து $500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் $25 வரைக்கும் ஃபைன் போகிறப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதே வந்து நம்ம ஊர் காசு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு வந்து கேனடா டாலர் வந்து ஒரு $58-$60 போதுன்னு வச்சிங்களேன். அப்போ $10,000 வந்து கிட்டத்தட்ட $600,000, $20,000 வந்து $1,200,000, $25,000 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1,500,000, $15-$20,000 கிட்ட ஃபைன் வருது. அதாவது நீ என்ன சோறு வைக்கிறதுனால. ஸோ எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பி கேர்ஃபுல் வைல் யூ ஃபீடிங் த அனிமல்ஸ். உங்களோட சொந்த பின்னாடி பேக்கில் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காசு கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கும். நன்றி, வணக்கம்.